நேற்றைக்கு வாசித்த அதே வசனம் வாகவதன் புஸ்தகத்தில் 28 அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம், நான் வியாதியை உங்களை விட்டு விலக்குவேன், நானே உங்கள் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்கிற அந்த வார்த்தையின்படி கர்த்தர் என்ன செய்கிறார், நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, எகிப்து தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு வரப்படின வியாதி ஒன்றையும் உண்மையில் நான் என்ன செய்ய மாட்டேன், வரப்பண்ண மாட்டேன் என்று சொல்லி அந்த இடத்துல வாக்கு பண்ணுகிறார். இந்த உபாகமம் 28:1-14 வர வசனங்கள் வரை எல்லா ஆசீர்வாதம் தான், அவனை வாலாக்க மாட்டேன் தலையாக்குவேன் எல்லாம் சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு சொல்லுகிறார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கதட பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். நாம் நேற்றைக்கு பார்த்தோம், ஒரு மனிதனுக்கு ரெண்டு விதமான வியாதிகள் வரும், ஆவிக்குரியவர்களாக இருந்தால் ரெண்டு விதமான வியாதிகள் வர ஏதுக்கள் உண்டு. ஒன்று சரீர பிரகாரமான வியாதி, சரீரத்தில் வருகிற வியாதிகள், இன்னொன்று ஆவிக்குரிய வியாதிகள். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். தேவன் என்ன வாக்கு பண்ணுகிறார், இந்த வியாதிகளை உன்னை விட்டு என்ன செய்வேன், விலக்குவேன். இது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் தேவன் என்ன செய்கிறார், விலக்குகிறார். சரீரத்தில் வருகிற எத்தனையோ வியாதிகளுக்கு மாத்திரை இல்லாமலே சுகம் கொடுக்கிறார், மருந்து இல்லாமலே அற்புதம் நடக்குது. அதுக்கு நம்மெல்லாம் யாரு, சாட்சிகள். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். கதட பரிசுத்த நாமத்துக்கு சொல்கிறேன், இனி முடியாது அவ்வளோதான் சொன்னேன். எத்தனையோ காரியங்களில் தேவன் மருந்தினால் அல்ல மாத்திரையினால் அல்ல அவருடைய கிருபையினால் சுகப்படுத்தினதை நாம் அனுபவித்திருக்கிறோம். யாரோ சொன்னதை கேட்கல, யாருக்கோ நடந்ததை பார்க்கல, நாமளே தனிப்பட்ட விதத்தில் என்ன செய்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். நம் தேவனை நாம் ருசித்து ரசித்து அனுபவித்திருக்கிறோம். இப்போ நம்முடைய தேவன் என்ன செய்கிறார், வியாதி சரீர பிரகாரமே வருகிற எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகம் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். அது எப்படி முடியும், அதெல்லாம் எப்படி நடக்கும், சரீரத்தில் வருகிற வியாதி எப்படி அவர் சொன்னோன்னு சுகமாயிடுமா, சுகமாக முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. நாம் அந்த காரியத்துக்கு பாத்திரமாக இருந்தால் அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் என்னாகும், சுகமாகும். எப்படி சுகமாகும்னா, அவர் தான் நம்ம எலும்புகளை தாயின் கருவிலே உருவாக்கினவர். நமக்கு நாடி நரம்பு ரத்தம் நாளம் எல்லாம் அவருக்கு தெரியும், அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. டாக்டர்ஸ்க்கு தான் புரியாது, திடீர்னு பார்த்தா பேச்சே இல்லை. மூளையில் போகிற ஒரு நர்வ் அடிபட்ட உடனே பேச்சே இல்லை, பேச்சு வரல. டாக்டர்ஸ் என்னென்னமோ டெஸ்ட் எடுக்கிறாங்க, நியூரோலஜிக்கல் வார்டில் கூப்பிட்டு போய் நியூரோலஜியில் இருக்கிற எல்லா விதமான ஸ்கேனு எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் புரியல அவங்களுக்கு, ஏன் பேச்சு வரலன்னு தெரியல. காரணம் என்ன, அவங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான், அந்த ஸ்கேன் மெஷின் எதை வெளிப்படுத்தோ அதான் தெரியும். ஆனால் நம்ம தேவன் யார், எல்லா நம்முடைய நாடி நரம்புகள் இரத்த நாளங்கள் அதனுடைய எல்லா அமைப்புகளையும் அறிந்திருக்கிற தேவன். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, ஏன்னா உருவேற்படுத்துகிற தேவனுக்கு எங்கே பழுது அடைஞ்சிருக்கணும்னு நல்லா தெரியும். கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். எங்கே ரிப்பேர் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஒரே ஒரு வார்த்தை உடனே என்ன பண்ணாங்க, அந்த நாளில் பேசாதவன் பேசினான் கேட்டாங்க. அது எப்படி பேச முடியும், முடியும், தேவன் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், இனிமேல் உங்களுக்கு ஒன்றுமே முடியாது டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் அப்போ தேவன் சொன்னா ஆகும், தேவன் சொல்லிட்டார்னா அது எப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்கும், அதுக்கெல்லாம் என்னை சாட்சியாக வச்சுருக்கிறார் கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். கேசியாக பிறக்கிற காரியத்தில் இனி உங்களுக்கு பிள்ளை இருக்காது, இருந்தாலும் குறையாக தான் பிறக்கும், அதனால் நீங்கள் ஒரு பிள்ளையை தத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார், மருந்தினால் அல்ல மாத்திரையினால் அல்ல டாக்டர்ஸோட ஞானத்தினால் அல்ல
அவருடைய கிருபையினால என்ன செய்தார், என்னை பலப்படுத்தினார், வாக்குத்தத்தம் பண்ணினார். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே 2006 டிசம்பர் மாதத்துலேருந்து ஆவியானவர் பேசிகிட்டே இருக்கார். ஜனவரி மாதத்தை முழுவதும் பேசுகிறார், நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன், உன் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன். டாக்டர்ஸ் தத்தை எடுத்துக்கோங்க வந்து விட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன். டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி பிறந்த பிள்ளை குறையோடு தான் இருக்கும், ஏன்னா உங்களுக்கு ஹை சுகர் இருக்குது, உங்களுக்கு ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதனால் நல்லபடியாக பிள்ளை பிறக்காதுட்டாங்க. ஆனால் தேவன் சொல்லிகிட்டே இருக்கார். ஜனவரி மாதத்தில் ஆவியானவர் சொன்னதை ஊழியர்கள் மூலமாய் கர்த்தர் உறுதிப்படுத்தினார், பரிசுத்தவான்கள் மூலமாய் ஜெபிக்க வைத்தார். அந்த சொன்ன அதே வருஷத்தில் கர்த்தர் மகளை பிறக்க பண்ணினார். அப்போ டாக்டர் செய்கிறத விட தேவன் எப்படிப்பட்டவர், முடியாதுன்னு சொல்கிறத ஒரு செகண்டில் மாற்றிடுவார். அப்போ எந்த மாத்திரையும் எடுக்கலை, நாங்களே வெறுத்து போயிடும், இனி மாத்திரைக்கே போகக்கூடாது, மாதிரி டாக்டர்கிட்டே போகக்கூடாது, எதுவும் எடுக்காமல் சுகம் கொடுக்குற தேவன் நம்முடைய நாம் ஆராதிக்கிற மகா பெரிய தேவன். சரீர பிரகாரமாக வருகிற எந்த வியாதியிலும் சுகம் கொடுக்கிறார். நாம் நேற்றைக்கு பார்த்தோம் சரீர பிரகாரமான கேன்சர்னா என்னன்னு பார்த்தோம், ஆவிக்குரிய கேன்சர்னா என்னன்னு பார்த்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆவிக்குரிய கேன்சரையும் சரீர பிரகாரமான கேன்சரையும் எப்படி சுகம் கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரெண்டுக்குமே முக்கியமானது ஒன்று என்னது, நம்முடைய மனம். மனம் புதிதாக வேண்டும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக சுகம் கிடைச்சிடும். கேன்சர் சொல்லிடுறாங்க, நிறைய கேன்சர் இன்ஸ்டியூட்டில் யூஎஸில் என்ன பண்ணியிருக்காங்க, திடீர்னு ஒரு அவங்களுக்கு அப்பப்போ ஏதாவது ரிசர்ச் பண்ணணும்னு தோணும். அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே இருந்த எல்லா பேஷண்ட்ஸையும் கூப்பிட்டு, கேன்சர் பேஷண்ட்ஸையும் கூப்பிட்டு, எல்லாம் 2-3 தான் டைம் கொடுத்து ஹாஸ்பிட்டலில் தங்கியிருக்காங்க. என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்க்குறாங்க, எதுவும் கியூர் ஆகலை. கடைசியாக எல்லோரையும் கூப்பிட்டு, நீங்கள் யார் மேலெல்லாம் பிறந்ததுலேருந்து கசப்பாக இருக்கீங்களோ, மனக்கசப்போடு இருக்கீங்களோ, யாரை இன்னும் மன்னிக்க முடியாமல் அவங்க மேலே ஒரு குரோதம் ஒரு உக்கரத்தோடு இருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அல்லது அவங்கள நேராக போய் பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு வாங்கன்னு சொன்னோம், உங்களுக்கு கேன்சர் சுகமாகும், நீங்கள் அதை செஞ்சு மட்டும் பாருங்கள் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அப்படி உண்மையாய் போய் தங்க என்ன தன்னுடைய பகைவரோடு ஒப்புரவான மனக்கசப்பிலிருந்து வெளியே வந்து அநேகருக்கு உண்மையாகவே கேன்சரில் சுகம் கிடைத்ததாம். அது வரைக்கும் கொடுத்த ட்ரீட்மெண்ட் பிரயோஜனப்படலை, மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினோட என்ன கிடச்சிருச்சு, உடனே சுகம் கிடச்சிருச்சு. இது உண்மையாக நடந்தது, ஏதோ ஒரு கதையை சொல்லலை. நீங்கள் எடுத்து பார்த்தா கூகுளில் இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலோட பேர், அந்த டாக்டர்ஸோடைய காரியங்கள், அவர்கள் செய்த அந்த ரிசர்ச் பற்றி எழுதியிருக்கிறது. அப்போ இன்றைக்கும் தேவன் எப்படி இருக்கிறார், உண்மை உள்ளவர். நாம் என்ன பண்ணணும், இப்போ ஆவிக்குரிய கேன்சர் மாறுறதுக்கும் நாம் செய்ய வேண்டியது இதே தான், சிம்பிள் ட்ரீட்மெண்ட். என்னது, இது வரைக்கும் யார் மேலேயாவது கசப்பு வெறுப்பு, அவங்கள பார்த்தாலே ஒரு எரிச்சல் வரும், சிலரை பார்த்தா வரும், அதெல்லாம் வராதுங்கலாம் சொல்லக்கூடாது. அவங்க நமக்கு பண்ண காரியங்கள், நமக்கு விரோதமாக பேசினது, நம்மை நிந்தித்தது, நம்மை அவமானப்படுத்தினதெல்லாம் யோசிச்சா கண்டிப்பாக ஒரு எரிச்சல் வரும். அந்த எரிச்சல், அந்த கோபம், அந்த கசப்பு, அதை நாம் அறிக்கையிடும் போது கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு சுகமளிக்கிற தேவனாய் இது நடக்கும். ஏதோ நான் கதை சொல்லலை, உண்மையாய் நடக்கிற ஒரு காரியத்தை சொல்லு. வேதம் அழகாய் சொல்லுகிற, ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்கள், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மன்னிக்கிறது ஒரு பெரிய கிருபை. வியாதி ஏன் வருதுன்னா, தேவன் நம்மேல் கோபப்படும் போது வரும், விட்டுருவார் ஓ அப்படி. தேவன் ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம தப்பு பண்ணியிருப்போம், தேவன் நம்ம மேல் கோபப்படும் போது வரும். நம்மளும் உள்ளுக்குள்ள அதே கோபத்தை இன்னொருத்தர் மேலே வச்சுருக்கோம். அதை தான் ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிளில் சொன்னார், கடன் வாங்கினவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க, கம்மியாக ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கான்,
ஒருத்தர் நிறைய வாங்கியிருக்கான். லேஜமான் என்ன பண்ணுறான், நிறையா வாங்கினவங்களுக்கு மன்னிச்சு அனுப்பிட்டான். இந்த நிறையா வாங்கினவங்கிட்ட கம்மியாக ஒருத்தன் கடை வாங்கியிருக்கான். அவன் வரும்போது வர வழியில் இவன் அவனுக்கு அந்த எஜமான் மன்னிச்சது போல் இவன் எனக்கு மன்னிச்சிடுவான் சொல்லி போய் கேட்குறான், எப்படியாவது என்னை மன்னிச்சு எனக்கு இதை கொடுக்க முடியல அப்படி. கொடுக்க முடியலன்னா போய் உன்னை சிறைச்சாலையில் இப்படி கொடுத்து தீர்ற வரைக்கும் உன்னை நான் வாதிப்பேன்னு கொண்டு போய் போட்டான். இவனை கொண்டு போய் அவன் வாதிக்க ஆரம்பித்தான். அங்கே ஆண்டவர் கூப்பிடுகிறார், அந்த எஜமான் கூப்பிடுகிறார், இவனை புறம்பான வழியில் போடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், இவனுக்கு மன்னிக்க அந்த எஜமான் தயை உள்ளவராக இருந்தார், அவனோ மற்றவர்களுக்கு மன்னிக்க மனமில்லாமல் போனான். அது ஒரு பெரிய பாவம். அதனால்தான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறது, மன்னிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5-8 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் எழுதப்பட்டிருக்கும், பிதா மன்னிக்கிறது போல. யாருக்கெல்லாம் மன்னிக்கிறாரு? குடித்து வெறிச்சு தேவனுக்கு துரோகம் பண்ணி தேவனை தூஷிக்கிறவர்களுக்கு மன்னிக்கிறார், தேவனுக்கு விரோதமாக இருக்கிறவர்களை மன்னிக்கிறார், தேவதூஷணம் சொல்லுகிறவர்களை மன்னிக்கிறார். மன்னிக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்கள், மன்னியுங்கள். அது ஒரு பெரிய ஒரு கிருபை, கிஃப்ட். அந்த மன்னிப்புங்கிறது நமக்கா வராது, சுட்டு போட்டா கூட வராது. ஒருவேளை மன்னிச்சிட்டோம்னு சொல்லிடுவோம், உள்ளுக்குள்ள இருக்கும். அடுத்த வருஷம் அவங்க வீட்டு பக்கம் வந்தாங்கன்னா தானே இப்படி பேசிச்சு, உள்ள இருக்கும், வெளியே சிரிச்சிட்டோம். அது கூட மன்னிக்கிறது இல்லை. பூரண சர்க்குணராக இருக்கிறது போல உங்கள் பிதா எப்படி இருக்கிறாரா, பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ இரக்கம் உள்ளவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள், இரக்கம் செய்கிறவர்கள், இவங்கெல்லாம் பாக்கியவான்கள் எழுதியிருந்தாலும் அதே அதிகாரத்தில் கடைசியில் எழுதும்போது ஆண்டவர் முடிக்கிறார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பிதாவாகிய தேவன் சூரியனை வருஷிக்க பண்ணுகிறார், மழையை வருஷிக்க பண்ணுகிறார், அவர்களுக்கு உலக தேவைகளை சந்திக்கிறார். அதே போல உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இது ரொம்ப கஷ்டம், சும்மா இங்கே நின்று பேசிடுறது பெருசு இல்லை, ரொம்ப கஷ்டம். ஆனால் மன்னிக்கும் போது அவருடைய ஆசீர்வாதம் வித்தியாசமாய் மாறும். யாருக்கு மன்னிக்கிறோமோ அந்த ஆத்மாவும் ரசிக்கப்படும், நம்மளுக்கும் சுகம் கிடைக்கும். அது ஒரு பெரிய கிருபை, நம்மளும் நல்லாயிருவோம். இவ்வளோ நாள் பட்டுக்கிட்டு இருந்த பாடு எங்கே போச்சுன்னே தெரியாது. இவ்வளோ நாள் நம்மளை பல பயமுறுத்தி, நம்மை கீழ்ப்படுத்தி, நம்மை துக்கப்படுத்தி கொண்டிருந்த அந்த வியாதி எங்கே போச்சுன்னு தெரியாது, அந்த பலவீனம் எங்கே போச்சுன்னு தெரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்கிறேன். அப்போ இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கறது இதுதான். அந்த கேன்சரில் சுகம் கிடைக்கணும்னா நம்ம பார்த்தோம் எது கேன்சர் அப்படின்னு பார்த்தோம். இமனையும் அலெக்சாண்டரும் இப்படிப்பட்டவர்கள், பாவமான உபதேசங்களை சபைக்குள் பிரசங்கித்து வந்து அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது. அவர்கள் யார்? அரிப்பிளவை போல படருகிற வார்த்தைகளை. அரிப்பிளவுனா என்னன்னு பார்த்தோம். அரிப்பிளவுனா கேன்சர், போன் கேன்சர். இது என்ன செய்து ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஓட்டத்தை நிறுத்துகிறது. அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே வழி, தேவன் சொன்னபடினா மன்னிக்கிறதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளில் தேவன் பார்க்க சொன்ன அடுத்த வியாதி, ஏன்னா எதுலெல்லாம் சுகம் கொடுக்க போறாரு, எந்த வியாதியிலேருந்தெல்லாம் சுகம் கொடுக்க போறாருன்னா பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வியாதிக்கு பேர் என்னன்னா சந்திர ரோகி அல்லது முடக்குவாதம் சொல்லுவாங்க. கை கால் அசைக்க முடியாது, உயிர் இருக்கும், கண்ணெல்லாம் பார்க்கும், ஆனால் கையும் காலும் எதையும் அசைக்க முடியாது, அப்படியே படுத்த படுக்கையாக இருப்பாங்க. படுக்கையில் அவன் எப்படி இருந்தான் வேதம் சொல்கிறது, அசையாமல் இருந்தான்.
முடக்குவாதத்தினால் அவன் பாதிக்கப்பட்டிருந்தான். இந்த முடக்குவாதம் வர்றதுக்கு, கேன்சர் வர்றதுக்கு பொய்யான உபதேசம் ஒரு வேலை காரணம், ஆவிக்குரிய கேன்சர். இந்த முடக்குவாதங்கிறது எல்லாம் பார்க்குறாங்க ஆனால் ஒன்றும் செயல்பட முடியல. இது வர்றதுக்கு முக்கிய காரணம்னா ஒரு மனிதனுடைய மூளை. மூளை செயலற்று போகும்போது அவங்க கையை காலை அசைக்க முடியாது. எல்லாம் தெரியும், நடக்கிறது தெரியும், பார்க்க முடியும், எல்லாம் செய்யலாம், சாப்பிடுவாங்க, ஆனால் கை காலை அசைச்சு செயல்பட முடியாது. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனை பேர் அப்படி கட்டப்பட்டிருக்கோம், எல்லாம் தெரியுது. தேசம் அழிந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம், நம்ம தமிழ்நாடு அழிந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். இன்னும் கள்ள உபதேசங்களால், கள்ள போதகர்களால் ஆவிக்குரிய உலகம் அழிந்து கொண்டிருக்கிறதை பார்க்குறோம். எல்லாம் பார்க்குறோம்னா செயல்பட முடியல, கை அசைக்க முடியல, செய்கிறது தப்புன்னு சொல்கிறதுக்கான தைரியம் கூட வரல. கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். காரணம் என்ன? நம்ம மூளை பாதிக்கப்பட்டுருச்சு, நம்முடைய மூளை செயல்ந்து விட்டது. கதட்ட பரிசுத்த நம்முடைய அறிவு திறன் மூடப்பட்டு விட்டது, அதான் பிரச்சனை. எல்லாம் தெரிஞ்சாலும் செயல்படாமல் சரி போட்டோம் அப்படியே இருக்கும். நீங்கள் நிறைய ஊழியங்கள் கெட்டு போக காரணம் என்ன? சரி சிஸ்டர் பரவாயில்ல, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டீங்க, என்ன பண்ணுறது, அப்படியே இருங்க பார்க்கலாம், எப்படின்னா இருந்துட்டு போங்க, ஆனால் கத்திர விட்டுறாதீங்க. சபைக்கு வந்து காணிக்க கொடுக்கறத விட்டுறாதீங்க, நீங்கள் செய்கிறதெல்லாம் செஞ்சுக்கோங்க, கஷ்டம் போல இருங்க அப்படின்னு சொல்லுகிற ஊழியர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த முடக்குவாதம் போவே போகாது. கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு சோதரும். விசுவாச வாழ்க்கை எப்படி தான் இருக்கும்? முடங்கி போய் தானே இருக்கும், செயலற்று போய் தானே இருக்கும். இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கறத நம்ம செயல்படுத்த வேண்டும், செயல்பட வேண்டும். ஆவிக்குரியவர்களா எழுந்து கட்டுவோம் வாருங்கள் நெகேமியா சொன்ன உடனே கூட ஒரு கூட்டம் ஓடினது போல நாம் ஓட வேண்டும், எழுந்து கட்ட செயல்பட நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். செயல்படாம இந்த செயல்பு திறனை அற்றுப்போக பண்ணுகிற சத்துருவை கடிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் வியாதியை கொடுக்குறவ யாரு? சத்ரு, சத்ருவாகிய சாத்தான். இப்போ அவனை கடிந்து கொண்டாதான் நம்ம ஆவிக்குரியவர்களாய் எழுந்து நிமிர்ந்து நின்று அவனுக்கு விரோதமாய் போராட முடியும். கத்திட்டு பரிசுத்த நாமத்துக்கு சோதரும். அதை பார்த்தீங்கன்னா அந்த முடக்குவாதக்காரனை ஒரு கட்டில் மேலே வச்சு ஏசு ஜோ பண்ணிட்டு இருக்கார் எல்லாருக்கும். அவர் வீட்டு ஓட்டையே பிரித்து அவர் வீட்டுக்குள்ளேயே கட்டிலோட இருக்கிறாங்க. அவங்களோட எய்ம் என்ன? இவன் எப்படியாவது செயல்பட வேண்டும். இயேசு சொன்னால் போதும் இவன் செயல்பட்டுருவான், அது வரைக்கும் நம்ம படுத்து கிடப்பான், வேலை செய்யாமல் இருப்பான், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடாமல் இருப்பான். இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இவன் எழுந்துருவான், ஓடிடுவான். இவங்களுக்குள்ளே இருந்த விசுவாசம். இப்போ நம்ம மூளை செயல்படுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? சரியான விசுவாசம் வேண்டும். தேவன் பெரியவர், அவர் செய்கிறதுல எல்லாம் உண்மையுள்ளவர், அவர் நன்மை செய்கிறவர். அவருக்காக நான் செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறவரோட வாழ்க்கையில தான் என்ன செயல்படும்? மூளையே செயல்படும். அவர் எனக்காக என்ன செஞ்சார்? இந்த வருஷத்தின் ஆசீர்வாதம் எனக்கு என்ன கொடுத்தார்? எனக்கு ஒன்றும் தரலையே. இந்த வருஷம் நிறைய பாடுதான் வந்துச்சு, எத்தனையோ கொடுத்துருப்பார், எல்லாம் மறந்துடுவாங்க. எதை சொல்லுவாங்க? இந்த வருஷம் ஃபுல்லாக பாடுதான் சிஸ்டர், அழுதுகிட்டே வந்தோம் சிஸ்டர். இந்த வருஷம்தாங்க ஏதோ ஒரு ஃப்ரிட்ஜு கொடுத்துருப்பாரு, உலக தேவையை செஞ்சிருப்பாரு, பிள்ளைங்க படிப்பு ஆசீர்வச்சிருப்பாரு, இந்த வருஷம்தான் எத்தனையோ பெரிய நன்மைகள் செஞ்சிருப்பேன், எல்லாம் மறந்து போச்சு. ஒரே பாடுதான் சிஸ்டர், ஒரே கஷ்டம்தான், ஒரே போராட்டம் தான். காரணம் என்ன? மறந்து போச்சு, மூளை செயல்படலை. இப்போ என்ன பண்ணணும்? விசுவாசத்தினாலே ரொம்ப வேண்டும். விசுவாசம் ஆவி உள்ளே வந்தவொடனே செயல்படாத மூளை இயங்க ஆரம்பிக்கும். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவங்க நாலு பேர் இறக்கின உடனே அந்த திமிர்வாதக்காரருடைய விசுவாசத்தை பார்க்கல, இந்த இறக்கின நாலு பேருடைய விசுவாசத்தை கண்டு செயல்படாத அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. நிறைய பேருக்கு ஜோம் பண்ணும்போது சுகமளிக்கெல்லாம் பக்கத்தில் வந்து
சிலருக்கு கண்கள் மேல் கையை வைத்து கண் பார்வை அடைவாயாக இருக்காரு. சுஸ்தமாக கை சுஸ்தமாகிறதுக்கு கைகளை தடவி சுஸ்தமாக சுத்தமாகுன்னு சொல்லியிருக்காரு. குஷ்டரோகிகளுக்கும் அப்படியே கை வைத்து ஜெபித்திருக்காரு. இவனுக்கு மாத்திரம் ஆண்டவர் பக்கத்தில் வந்து எழுந்திருப்பா உட்காருப்பான்லாம் சொல்லலை. உன் வேலை முதல்ல உன் படுக்கையை எடு, இங்கே தான் பிரச்சனையே. நிறைய ஆவிக்குரியவர்களோட வாழ்க்கை எங்கே பிரச்சனை? நல்லா படுத்து தூங்கத்தில் தான் இருக்கு. அதோட வருஷத்துல என்ன எப்போ பாரு தூக்கும். சில ஊழியர்கள் இருப்பாங்க நைட்லாம் ஜோம் பண்ணி நைட்லாம் முழிச்சுட்டு வந்துருப்பாங்க, பகலில் தூங்குவாங்க ஓகே. சிலர் பலவீனமாக இருப்பாங்க, சரி ஓகே ரெஸ்ட் எடுத்தால் தான். இவங்க 24 hours தூங்கிட்டே இருக்க ஆள். இப்போ படுத்தாலும் இப்போயும் தூங்குவாங்க, நாளைக்கு படுத்தால் நாளைக்கு தூங்குவாங்க, அடுத்த ஒரு அரை வரல பார்த்தா தூங்கிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன? கனநத்திரையினாமி. அந்த ஐநேயாவை ஆட்கொண்ட கனநத்திரையினாமி. கதட பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, இவங்களுக்கு தூக்கம் வருது. இவருக்கு எல்லாம் பிரசங்கம் கேட்டு அலையிலேயே தூச்சிட்டு இருக்காங்க, இவர் மாத்திரம் தூங்கி எங்கள் பாரப்பட்டி கோவிலேருந்து கீழே விழுந்துட்டார். உட்கார்ந்ததாவது நல்ல இடத்துலையாவது உட்கார்ந்துருக்கலாம். எங்கே போய் உட்காந்துட்டாரு? கைப்பிடி சுவரில் போய் உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த மாடியிலேருந்து கீழே அவ்வளோதான் போயிட்டாருன்னு நினச்சாங்க, ஆள் காலி நினச்சாங்க. கதட்டு பரிசுத்தராம் ஆனாலும் பவுல் மனமிறங்கி ஜோம் பண்ணி அவனை உயிரோடு எழுப்பி கொடுத்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு சோதனை. அப்போ இன்றைக்கு நம்ம மூளை செயல்பட விசுவாச கண்கள் திறக்கப்பட வேண்டும், விசுவாசத்தின் ஊற்று திறக்கப்பட வேண்டும். நமக்கு நடந்தாலும் நடக்கலைனாலும் அவர் போதும் என்கிற அந்த தேவ வைராக்கியமான வைராக்கியத்தின் ஆவி நமக்குள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். கதட பரிசுத்த நாமத்துக்கு சோதனை. அப்போ தான் அந்த முடக்குவாதம் போகும். முடக்குவாதம் வந்து ரொம்ப மோசமான வியாதி, ஆவிக்குரிய வியாதி இல்லையே. பைபிள் நல்லா தெரியும், மனப்பாடமாக தெரியும், பைபிள் படி நடக்க மட்டும் தெரியாது, எல்லாம் தெரியும். ஆதியாகமத்தில் எந்த தெரியும் வெளிப்படுத்தினா அதுவும் தெரியும், அதுபடி நடக்கிறோமா தெரியாது. நடக்க முடியுதா? படிக்கிறோம்ல, அதுவே பெரிய விஷயம். கதட்டு பரிசுத்த நாமத்து. அப்போ இன்றைக்கு தேவன் விரும்புகிறது என்ன? பைபிள் படிக்கிறவர்களாய் அல்ல, பைபிள் படி நடக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோமே, அந்த லிஸ்ட்ல நாம் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். இப்ப நம்மை உயிர்ப்பிக்க முதல்ல இந்த மூளை சாவிலிருந்து அல்லது இந்த முடக்குவாதத்திலிருந்து விடுதலை வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒழுங்கா தேவாவினால் நிரப்பப்பட வேண்டும், வேதத்தை ஆராய்ந்து படித்ததன்படி நடக்க வேண்டும். கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். அப்பதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். இன்றைக்கு தேவனோட கரத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு எந்த வியாதியிலிருந்து, இந்த ஆவிக்குரிய வியாதியிலிருந்து, சரீர பிரகாரமாக இது வந்தவங்களுக்கு சுகத்தை அவர் கொடுத்துருவார், அதை பற்றி பிரச்சனையே இல்லை. இந்த ஆவிக்குரிய வியாதியிலிருந்து எனக்கு சுகம் தாங்க, என் கண்களை தெளிவாக்குல, நான் சரியாக பார்க்க, எழுந்து நடந்து நான் செய்ய வேண்டியதை செய்ய, நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம். எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இங்கே என்னப்பா வேலை? சூரை செடிகளை போய் படுத்துக்கிட்டார். இந்த ஆவிக்குரிய சோறு வந்தோடனே அடுத்து எங்கே போய் படுத்துருவாங்க? சும்மா இருக்க பெரிய பெரிய ஊழியக்காரங்க கூட சூரை செடிகளை போய் படுத்துருவாங்க. கதட்டு பரிசுத்தலாம் ஒன்றுக்கு உதவாத ஒரு முள் செடி, அதுக்கு அடியில் போய் படுத்துட்டு போதும் கத்தாவே என் ஆத்துமாவே அடுத்து என்ன செய்யணும்னு ஆண்டவரை கேட்டவர், எலியாவின் தேவன் எங்கே என்று சவால் விட்டவர், மகிமையான காரியங்கள் வானத்திலிருந்து அக்கினி இறங்க வச்சவர், தீர்க்கதரிசிகளை காப்பாற்றினவர், 400 கள்ளத்தீர்க்கதரிசிகளை கொன்று குவித்தவர். இப்ப சொல்றாரு, போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்து, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவர் அல்ல. கத்துட்ட பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். போன அடுத்த செகண்ட் எங்கே போனார்? சூரிய செடிக்கில் போனார், படுத்துக்கிட்டார். ஆண்டவர் பார்த்தார், சரி பரவாயில்ல, பரிசுத்தவான்,
சோர்ந்து போயிட்டார். அவருக்கு வேண்டிய சாப்பாடு கொடுக்குறார். காகத்தை அனுப்பி நல்ல அப்பத்தையும் நல்ல கறியும் கொடுக்குறார். இன்னைக்கு இங்கே புளி சாதம் தான். ஆனால் அவருக்கு என்ன கிடைச்சது? சூரிய செடிக்கையில் படுத்த உடனே அப்பத்தையும் கறியும் கொடுக்குறார். நல்லா சாப்பிட்டார். பக்கத்திலே தண்ணி கிடச்சிது. நல்ல தண்ணி குடித்தார். திரும்பப்படுத்திக்கிட்டார். எழுந்து போக மனசு வரல. அடுத்த நாளும் வருது. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஆண்டவர் சொன்னார், எப்பா எலியாவே உனக்கு இங்கே என்னப்பா வேலை எழுந்து ஓடுன்றார். கத்துட்டு பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அப்புறம்தான் அவர் என்ன செய்தார்? ஒரே பருவத்தை மட்டும் ஓடினார். அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செயல்படுத்தினார். அவருக்கு பின்பாக வரப்போகிற தீர்க்கதரிசி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார். கத்துட்டு பரிசுத்த நாமத்துக்கு சோதனை. அப்போ தேவன் இன்றைக்கு எதிர்பார்க்கறது நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நாம் சோர்ந்து போகாமல் ஓடினோம் என்றால் நாம் என்ன செய்வோம்? ஏற்ற காலத்தில் இருப்போம். இப்போ இந்த நாளில் கத்தனமோடு பேசியிருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் மனதில் வைத்துக்கொள்வோம். இந்த முடக்குவாதத்திலிருந்து கத்தர் நம்மையும் பரிசுத்தவான்களையும் விடுதலையாக்கும்படி ஒரு பெரிய பெரிய உற்சாகத்தை எலியாவுக்கு கொடுத்தது போல செய்ய வேண்டியவைகளை செய்கிற ஒரு உற்சாகம் அபிஷேகத்தை தேவன் கொடுக்கும்படி கத்தரால் ஏவப்பட்ட யாராவது ஒருவர் செவிக்க முடியாது.